என்பதுதான் இந்த நிகழ்வின் சிறப்பு. ஸ்வப்னா இந்த நிகழ்வை ஒரு கல்வி விழா என்று சொன்னார், கல்வி திருவிழா என்று சொன்னார். அப்ப நான் நினைச்சேன், சரி அந்த பெற்றோர்கள் ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க, அந்த 100 குழந்தைகள் வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பின்புதான் தெரிகிறது, தமிழ்நாடே இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ஸ்வப்னா என்பதனால் அந்த பெண்மணியின் ஆளுமைக்கு நாம் அத்தனை பேரும் மிகச்சிறந்த கைதட்டலை நம்முடைய வாழ்த்தாக பரிசாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் யோசித்து பாருங்கள், ஒரு பெண்மணி எழுந்து நின்று 10 ஆண்டுகளாக ஒரு கல்வி கூடத்தை, ஒரு கல்வி கருத்தியலை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது எப்படிப்பட்ட சிறப்பு.